ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் வாங்கலாம். குழந்தைங்களுக்கானது இது. நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். இப்போ இது விற்கிறதா எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியல, ஐடியா பேர் இருக்கான்னு. நாங்கள் மும்பையில் கட்டிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம். இது பக்கத்தில் ஸ்வீட் ஸ்டால் விற்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும் இது. அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா வேணும். மைதா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சிட்டிக்க சோடா உப்பு போட்டால் போதும். அதே மாதிரி ஒரு சிட்டிக்க இது சால்ட்டு. ஏன்னா நம்ம சக்கரை தான் போட போறோம், அதனால ஒரு சிட்டிக்க போட போறோம். அதை கலந்துட்டு கொஞ்சம் உருக்கின நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் புறப்புறன்னு வரத்துக்காக மாவு நல்லா கலந்துட்டு நான் சக்கரை பொண்ணு பொடி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், குலோப் ஜாமுன் பண்ண ஜீரா பாக்கி இருக்கு அதை விட போறேன். ஸோ நீங்க நார்மலா போட போறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு அழகு மைதா மாவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரையிலேருந்து முக்கால் கப்பு சக்கரை போட்டுக்கலாம். பிடிச்ச சக்கரையை அதை போட்டு கலந்துக்கலாம். இல்லை இதே மாதிரி நீங்களும் பாக்கி இருக்க ஜீரா ஏதாவது இருக்கும் இல்லையா, அது ஜாங்கிரி பண்ணது இல்லை இது குலோப்ஜாம் பண்ணதுன்னு அதை போட்டு ஆக்கிறது கூட நீங்கள் இந்த ஸ்வீட்டை பண்ணிக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஜீரா பழா போன மாதிரி இருக்காது, வேறு ஒரு டிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டமட்டாக விட்டு கலந்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி திக்காக கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்டுட்டு சிப்ஸ் மாதிரி தான் கட் பண்ணி பொரிக்க போகிறோம். ஸோ அதனால் அது தேவையானாலும் விட்டுக்கோங்க. அப்புறம் வேணால் துளி தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்துக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டாமல் இருந்தால் வேணால் துளி மாவு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பண்ணாலே நல்லா மெத்து மெத்துன்னு வரும். ஸோ நல்லா மாவு அழிச்சு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் மாவு தொட்டு சப்பாத்தி மாதிரி கனமாக இட வேண்டியது தான் இதை. இது மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வேணா துளி ஏதாவது ரெண்டு மாவு லைட்டாக வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக நான் இது ஆலு பரோட்டாலாம் பண்ணுற மாதிரி தடிமனாக இடணும். நான் திக்னஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி திக்காக இட்டுக்கணும். நான் வந்து வாசனைக்கு வந்து கொஞ்சோண்டு 2 டிராப் வந்து வெனிலா எசன்ஸ் விட்டேன். உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கலாம், இல்லட்டா விட வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். வெண்ணிலா இல்லை ரோஸ் விட்டானா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இல்லை வேண்டாம்னா ஏற்கா பிடி கூட துளி போட்டுக்கலாம். எதுவோ ஒரு ஃப்ளேவருக்காக ப்ளெயினாகவும் நல்லா தான் இருக்கும். ஸோ திக்னஸ் பார்த்துட்டுக்கோங்க, நான் அதை காமிக்கிறேன். ரொம்ப பத்த வேண்டாம். சக்கரை போட்டுக்கோங்க, எப்படி ஒட்டுமோன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒட்டாது. ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணால் தட்டில் கொஞ்சம் மாவு போட்டுருந்து அது மாதிரி இது போட்டுக்கோங்க. ஸோ இதை எடுத்து கல்லில் மீன் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த சிப்ஸ் கட்டுறதால கட் பண்ணிக்கலாம், இல்லை கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம். திக்னஸ் பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கலாம். இந்த பார்த்தீங்களா, நம்ம அதான் சொன்ன ஆலு பரோட்டா அந்த திக்னஸ் இஸ் ஓகே. ஒரு பக்கம் தடிமனா ஒரு பக்கம் மல்லுசா விடாதீங்க, பார்த்து ஈவனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பொரியணும் இல்லையா, அஜாரம் லைட்டாக சோடா உப்பு போட்டிருக்கோன்னா கூட பரப்புறேன்னு வரணும். தடிமண குட்டியமாக இருந்ததுனா ஒன்று தீஞ்சிரும், ஒன்று நார்மலாக இருக்கும், அதனால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி முடிஞ்ச வரலும் இப்போலாம் போடுங்க. இந்த ஸ்கொயர்ஸும் சின்ன சின்னதாக போடணும், பொடி பொடியாக. அதுவே நல்லா உப்பிக்கிற மாதிரி வரும். இதுவே பொடி பொடியாக போட்டோன்னா சே 1 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் அது மாதிரி போடுறீங்க வச்சுக்கோங்க. பொறிச்சு எடுக்கும்போது குண்டு குண்டாகிடும். இதுவே மாதிரி பொடி பண்ணிக்கோங்க, பொடி பொடியை நான் கட்டம் போட்டுக்கோங்க. இதை எடுத்துன்னு போய் அப்படியே எண்ணெயில் பொறிக்க வேண்டியது தான். இது வந்து மைதாவில் தான் நல்லாயிருக்கும், வேணும் நீங்கள் கோதுமையில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக போட்டு போட்டு எடுங்க. என்ன சுற்றுத்தா பார்த்துட்டு சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இது நல்லா இருக்கும் சாப்பிட்றது, கிறிஸ்பியாக சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு நமக்கு இருக்க மாதிரி தோணும். கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கரகரன்னு ஆகிடும். ஒரு வாரம் 2 வாரம் கூட வச்சுருந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். இது மாதிரி இது உங்களுக்கு ஃப்ளாஷ்னால கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது, லைட்டு ப்ரௌனில் வரும். இது
ரொம்ப கருக்காம எடுத்துக்கோங்க. சக்கரைனால அந்த ப்ரௌன் கலர் வந்துடும் அதுல, அவ்வளவுதான். அப்படியே எடுத்து வச்சு நீங்க கொஞ்ச நேரம் ஆறினோம்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.